வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஓகே, தமிழ் வகுப்பிற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். முதல் வகுப்பில் நாம் கதை பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு பாடல் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னென்ன பாட்டெல்லாம் தெரியும் மிஸ்ஸுக்கு சொல்லுங்கள். கைவீஸ் அம்மா கைவீசு, அடுத்தது அம்மா இங்கே வாவா, அடுத்தது யான பெரிய யானை, அடுத்தது பாப்பா பாட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? ஓகே, இன்றைக்கி மிஸ் நான் ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். என்ன பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? ஓடி விளையாடு பாப்பா. வீட்டில் எல்லோரும் எப்படி, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கீங்களா? ஓகே, இப்போ இந்த பாட்டில் எந்த நேரத்தில் விளையாடணும், எந்த நேரத்தில் படிக்கணும், எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும் அப்படின்றது தான் இந்த பாட்டில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பாட்டுக்குள்ளே போகலாமா? ஓகே, பாடல் ஓடி விளையாடு பாப்பா. மிஸ்ஸு ஒவ்வொரு லைனாக நான் பாடுறேன், கவனிக்கணும் எல்லோரும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒய்ந்திருக்கலாகாது பாப்பா. அதாவது ஓடி விளையாடணும், நீ ஒரே இடத்துல என்ன பண்ணியிருக்கக்கூடாது, உட்கார்ந்துட்டுருக்கக்கூடாது, அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடணும். சோம்பேறித்தனமாக ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடாது. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒய்ந்திருக்கலாகாது பாப்பா. அடுத்தது பாருங்கள், கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. அதாவது எல்லாரோட சேர்ந்து விளையாடணும், ஆனால் யாரும் யாரும் என்ன பண்ணிக்கக்கூடாது, அடிச்சிக்கக்கூடாது, திட்டிக்கக்கூடாது, எல்லாரும் சண்டை போட்டுக்காமல் சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. காலையில் ஏஞ்ச உடனே வாய் முகத்தை நம்ம என்ன பண்ணணும், கழுவிட்டு புக் எடுத்து உட்காந்து படிக்கணும். ஏன் காலையில் படிக்க சொல்கிறாங்க தெரியுங்களா உங்களுக்கு? அப்போ தான் நம்ம படிக்கிறது நமக்கு மனசில் உடனே பதிஞ்சிடும், ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும், மறக்காது. நம்ம என்ன படிக்கிறோமோ அது மறக்காது. அதனால தான் காலையில் ஏந்த உடனே நாம் படிக்கணும். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. அடுத்தது பாருங்கள், மாலை முழுதும் விளையாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்து கொள்ளு பாப்பா. காலையில் படிக்கணும், சாயந்தரத்தில் தான் நாம் என்ன பண்ணணும், விளையாடணும். இதையெல்லாம் வழக்கம்னா நடைமுறைப்படுத்திக்கணும், இந்த வேலையை இந்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்றத நாம் நடைமுறைப்படுத்தி கொள்ளணும். அதுதான் வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. இந்த பாடலை வந்து எழுதியவங்க யார் தெரியுங்களா உங்களுக்கு? மகாகவி பாரதியார். பாரதியார் எப்படி இருப்பார் தெரியுங்களா உங்களுக்கு? எப்படி இருப்பார்? முறுக்கு மீசை, அப்புறம் எப்படி இருப்பார், கம்பீரமாக இருப்பார், தலையில் முண்டாசு வச்சிட்ருப்பார். ஓகேங்களா, முண்டாசு கட்டிகிட்ருப்பார். அவர் தான் மகாகவி பாரதியார். இந்த பாட்டை அவர் தான் எழுதினார். ஓகேங்களா, ஓடி விளையாடு பாப்பா பாடலை எழுதியவர் மகாகவி பாரதியார். இப்போ திரும்ப இந்த மிஸ் பாட்டை மிஸ் நானே பாடுறேன், நீங்கள் என்னோடவை பாடணும். எல்லோரும் தயாராக பாட்டு பாடுறதுக்கு? பாடலாங்களா? ஓகே. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒய்ந்திருக்கலாகாது பாப்பா. எங்கே பாடுங்க? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. இதை மாதிரியே இந்த பாட்டை பாடி எனக்கு நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்பணும், சரிங்களா? ஓடி விளையாடு பாப்பா பாடலை எழுதியவர் யார்?
மகாகவி பாரதியார். ஓகே, அடுத்தபடியாக எழுத்துக்களை சேர்த்து சொற்களை உருவாக்குக. ஓகேங்களா, கொடுத்துருக்கிற எழுத்துக்களை சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், வார்த்தைகளை வந்து உருவாக்கணும். சரிங்களா, இப்போ எப்படி வார்த்தையை உருவாக்குறது அப்படின்றத மிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ இது என்ன லெட்டர், இது என்ன எழுத்து, இது ப, இது என்ன எழுத்து ப, இது என்ன எழுத்து ட, அடுத்தது இம். இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து நாம் ஒரு சொல்லை உருவாக்க போகிறோம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பா, முதல்ல பா கொடுத்துருக்காங்க, அந்த பாவை இந்த கட்டத்தில் எழுதணும், பா. அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, ட. அடுத்தது மூணாவது இம். இப்போ எழுத்தி கூட்டி படிங்க, ப, ட, இம், படம். இந்த மூணு எழுத்தையும் சேர்த்து ஒரு சொல் உருவாகியிருக்கு, படம். அடுத்தது ரெண்டாவது நம்ம அதை மாதிரி எழுத போகிறோம். ரெண்டாவது பாருங்கள், பா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, பா கொடுத்துருக்காங்க. அடுத்தது டா இம், இதை சேர்த்து நம்ம எழுத போகிறோம், பா, ட, இம். என்ன எழுத்து இது, பாடம். அடுத்தது பாருங்க, மூணாவது பா இச், அதோட டா இம்ம சேர்த்து எழுதணும், பா, பா இச், ட, இம், பட்டம். எழுத்து கூட்டு படிங்க, பா இட் ட இம், பட்டம். அடுத்தது பாருங்க, வா கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னது, வா இட்டு கொடுத்துருக்காங்க, அதோட டா இம் சேர்த்து எழுதணும், வா இட் ட இம், வட்டம். ஓகே, இது எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, இதுவரையில் கற்ற வற்றிலிருந்து ஈரெழுத்து மூன்றெழுத்து சொற்களை எடுத்து எழுதுக, கீழே எழுதுக கொடுத்துருக்காங்க. அதாவது ஈரெழுத்து மூன்றெழுத்து, ரெண்டு சொல், ரெண்டு சொல், ரெண்டு எழுத்து சேர்ந்தது ஒரு சொல். ஓகேங்களா, அதை தான் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ அதை தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். முதல்ல ஈரெழுத்து சொற்கள் என்னென்ன பார்க்கலாமா. ஈரெழுத்து பா, பா இல். ஓகேவா, பா என்றது ஒரு எழுத்து, இல்லைன்றது ஒரு எழுத்து, ரெண்டும் சேர்ந்தால் ஈரெழுத்து, பா இல் பல். அடுத்தது பாருங்க, கா இல் கல். அடுத்தது கா இன் கண். அடுத்தது பாருங்க, பால் பா இல் பால். அடுத்தது கால் கா இல் கால். அடுத்ததாக மூன்றெழுத்து சொற்கள். மூன்றெழுத்து சொற்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கிறோம் பாருங்கள், மிஸ் எழுதுகிறேன் பாருங்கள், கவனிங்க. முதல்ல பணம், பா ந இம் பணம். அடுத்தது மனம், மா ந இம் மனம். வானம், வா ந இம் வானம். அடுத்தது படம், ப ட இம் படம். அடுத்தது பாடம், ப ட இம் பாடம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஈரெழுத்து மூன்றெழுத்து சொற்கள் தெரியுமோ அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதலாம். அடுத்ததாக மாறி, முறை மாறியுள்ள எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல்லுக
சொல்லாக்குக வாய் விட்டு படிக்க. ஓகேங்களா? இப்போ இந்த எழுத்து வந்து மாறி இருக்குது, அதை நாம் முறைப்படுத்தி எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல கா இங் த இம் கொடுத்து வச்சுருக்காங்க. இது ஒரு சொல்லாக நமக்கு தெரியுதா? இல்லை, தெரியல. இப்போ நான் மிஸ்ஸு வந்து அதை சரியான முறையில் எழுத போகிறேன். முதல்ல பாருங்கள், தா தா இங்க இம் தங்கம். ஓகே, இது ஒரு தமிழ்ச்சொல். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்ன வரும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். பா இம் பாழையும் கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன வரும், என்ன வரும்னு பார்க்குறீங்க? மாம்பழம். சரிங்களா? மா இம் பழகிம் மாம்பழம். அடுத்தது பாருங்கள், மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? பார இம்ப இம் கொடுத்து வச்சுருக்காங்க. அது ஒரு தமிழ் சொல்லாக நமக்கு தெரியுதா? இல்லை. இதை நாம் முறைப்படுத்தி எழுதணும். பம்பரம் ப இம் ப ர இம் பம்பரம். அடுத்தது என்னது இருக்குது பாருங்கள், இதை நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை. என்ன வார்த்தை? வெரி குட். மஞ்சள் மா இன் ச இல் மஞ்சள். அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்ன வரும் பாருங்கள். இதுவும் நாம் முன்னாடி படித்தது தான். பதக்கம் ப த க இம் பதக்கம். அடுத்தது இல் டா இல் பா கொடுத்துருக்காங்க. இது ஒரு தமிழ் வார்த்தையா? இல்லை. இப்போ நாம் முறைப்படுத்தி எழுத போகிறோம். பாடல் பா ட இல் பாடல். அடுத்தது என்னவா இருக்கும்னு பார்க்குறீங்க? ஆடல் ஆ ட இல் ஆடல். அடுத்தது எட்டாவது, பண்டம் ப இன் ட இம் பண்டம். அடுத்தது சட்டம் ச இட்ட இம் சட்டம். அடுத்தது கடைசியாக என்ன வார்த்தை? மத்தளம் ம இத்த ல இம் மத்தளம். இந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் வந்து வினாத்தாளில் கேட்கப்பட்டிருக்கும். அதுக்கு நீங்கள் சரியான பதிலை எழுதி அனுப்பணும். நன்றி, வணக்கம்.